ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் என் பி. நான் உங்கள் ரெவின். ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், ஃப்ளாக்ஷிப் லெவல்க்கான ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ப்ரைஸ், அதற்கான காஸ்ட்டை நம்ம வச்சு தான் ஆகணும். காஸ்ட் ரொம்பவே ஹையராக தான் இருக்கும். பட் அவ்வளோ காஸ்ட் பே பண்ணி என்னால் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்காக தான் மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் அப்படின்ற செக்மெண்ட் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஃப்ளாக்ஷிப் லெவல்க்கான, ஆல்மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் லெவல்க்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பேக் பண்ணி கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும். அப்படி இந்த மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோல நம்ம 5-1 அப்படின்றது ஆர்டர் வைஸ் எல்லாம் பார்க்க போறது இல்லை. ஏன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போற எல்லா ஸ்மார்ட் போனுமே தி பெஸ்டான ஸ்மார்ட் போன் தான். ஒரு சில ஸ்பெசிபிகேஷன், ஒரு சில ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு நீடடா இருக்கலாம், ஒரு சில ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு நீடட் இல்லாமலும் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு எந்த ஃபேக்டர்ஸ் நீடடா இருக்கு, உங்களுக்கு எந்த ஸ்பெசிபிகேஷன் வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து நீங்க ஒரு ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால உங்களுக்கான பெஸ்ட் மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ஸை சூஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன கைடட் வீடியோவா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. சோ வாங்க, பெஸ்டான மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நிறைய பேருடைய கொஸ்டின் மார்க் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் பட்ஜெட் செக்மெண்ட் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு சில பேருக்கு 100,000 ரூபா அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு 10,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோனே எனக்கு ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி தோணும். சில பேருக்கு 10,000 ரூபா அப்படின்றது லோவர் ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபினான்ஷியல் எக்கானமியை பொறுத்து இந்த செக்மெண்ட்ஸ் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் மெஜாரிட்டியாக மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னா எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த 30,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா அப்படின்ற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டை சொல்லலாம். ஏன்னா 40,000 ரூபாய்க்கும் அபோவ் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் மோஸ்ட்லி நமக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல்க்கான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கவரான மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் இந்த 30-40K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃப்ளாக்ஷிப் லெவல்க்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய கவர் பண்ணி நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வரும். அதனால தான் 30-40K அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி நாம சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அது பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் நான் இங்கே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி கிட்டேருந்து இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ரியல்மி ஜிடி நியோ 2. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் இங்கே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் அண்ட் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்னு பார்த்தோம்னா 32,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் 8+128GBக்கான வேரியண்ட்டை செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல தி பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 870க்கான ஒரு சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல்க்கான ஒரு சிப்செட் தான். அதனால உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல்க்கான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது கூடவே கேமரா செட்டப்பும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. 64 MP ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா மாதிரினா ஒரு நல்ல கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கேமரா குவாலிட்டியுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு நல்ல கேமரா செட்டப்பும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது கூடவே டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120Hz E4 AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல தி பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளேன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஹையர் பேட்டரி கெப்பாசிட்டியாக 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 65W சார்ஜர் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷன், ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 32,000 அப்படின்ற ஒரு கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ரியல்மி ஜிடி நியோ 2 இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் எனக்கு 30,000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ரியல்மி ஜிடி நியூ 2 ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷனுமே ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க.
அதுவே உங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட் இன்னும் ஹையராக இருக்குது. 32,000 ரூபா இல்லாமல் 38,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட் வரைக்கும் எனக்கு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ரியல்மி ஜிடி சீரீஸில் இருந்து ரியல்மி ஜிடி அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த 38,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888 ஒரு சிப்ஸரை இந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்னாப்ட்ராகன் 888 சிப்ஸரோட இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா இந்த ரியல்மி ஜிடி தான். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்ஸட், ஸோ அதனால் ஒரு நல்ல பீக்கான பர்ஃபார்மன்ஸை இந்த சிப்ஸட்ல இருந்து இந்த ரியல்மி ஜிடி ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கண்டிப்பாக உங்களால் எடுத்துக்க முடியும். அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியேட்டடாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பீக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமரா சென்ட்ரிக்காகவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரியல்மி ஜிடி நியூ 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்த அதே கேமரா செட்டப் தான். அதில் சொன்ன மாதிரியே ஒரு நல்ல டீசென்டான கேமரா அவுட்புட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் எடுத்துக்க முடியும். அந்த வகையில் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல பேக்கடாகவே நம்ம கொடுத்துருக்காங்க. அது போக டிஸ்பிளேவும் 120Hz ஆம்லோ டிஸ்பிளே அண்ட் 4500mAh பேட்டரி 65W சார்ஜர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ரியல்மி ஜிடி நமக்கு 8+128GB வேரியன் 38,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 38,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ரியல்மி ஜிடி ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரியல்மி ஜிடி நான் மெயினாக சஜஸ்ட் பண்ணுவேன். கேமரா பொறுத்த வரைக்கும் செகண்டரி தான், பட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஒரு நல்ல பீக்கான பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரியல்மி ஜிடியை கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஐக்கியூடைய IQ7. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய பட்ஜெட் செக்மெண்ட் அரௌண்ட் 30,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட் தான். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் அண்ட் ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான கேமரா ஃபீச்சரோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த IQ7 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 48MP பிரைமரி கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் OIS சப்போர்ட்டோட உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் அவைலபிள் கிடையாது. இந்த IQ7 மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதனால் கேமரா அவுட்புட் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் லோ லைட் ஃபோட்டோகிராஃபியும் இந்த IQ7 உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். OIS சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த வகையில் 48MP பிரைமரி கேமரா OIS சப்போர்ட்டோட ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் செகண்டரி அல்ட்ராவைட் ஆங்கிலும் 13MP கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16MP செல்ஃபி கேமரா. ஸோ ஒரு நல்ல டீசென்டான செல்ஃபி கேமரா தான். மற்றபடி பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 870 ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, ஒரு நல்ல பீக்கான பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். 120Hz ஆம்லோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல ஒரு ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப்புமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் பொறுத்த வரைக்கும் கேமிங் உடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் பெட்டராக HDR கேமிங் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே இந்த ஒரு டிஸ்பிளே இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கேமிங் சென்ட்ரிக்காக கேமிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த IQ7 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்ற இந்த சிப்ஸ்ட்டும் உங்களுக்கு பீக்கான கேமிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு விஷுவலாகவும் கேமிங்குடைய எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அது கூடவே 4400mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த IQ7 நமக்கு 32,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 8+128GB வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த 32K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கேமிங் சென்ட்ரிக்காக கேமிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். அண்ட் அது கூடவே கேமராவும் எனக்கு ஒரு நல்ல கேமரா செட்டப் வேணும். OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு கேமரா செட்டப்போட எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த IQ7 இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதே சமயம் உங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட் 32K இல்லை இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட் ஒரு 38K 40K அரௌண்ட் அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதே IQ கிட்ட இருந்து IQ7 லெஜெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் IQ7 இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888 பவர்டு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 870 விட இன்னும் பவர்ஃபுல்லான சிப்செட் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடியவங்க இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரான பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த IQ7 லெஜெண்டையும் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 40K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 888 தாண்டி இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் IQ7 இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். கேமராவிலையும் நமக்கு 48MP பிரைமரி கேமராவோட OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோடய தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்காகவும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் IQ7 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸோட உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த IQ7 லெஜெண்டை நீங்கள் 40,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம்.
அடுத்ததா ஃபிளாக்ஷிப் அப்படின்ற பேர் அடிப்பட்டதுமே நிறைய பேர் கேட்கக்கூடிய பிராண்ட் ஒன் பிளஸ்ஸாக இருக்கும். அந்த வகையில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒன் பிளஸ் கிட்ட இருந்து என்ன பெஸ்ட் ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன் பிளஸ் 9R நம்ம சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஐக்யூ 7ல சொன்ன அதே விஷயம் தான். கேமராவும் உங்களுக்கு ஒரு பெஸ்டான கேமரா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு பெஸ்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் இருக்கு. அது கூடவே ஒன் பிளஸ் அப்படின்ற இந்த ஒரு பிராண்ட் வேல்யூவும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஸோ ஒன் பிளஸ் கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் கேமிங் அண்ட் கேமரா சென்ட்ரிக்கா ஸ்மார்ட் போன் வேணும் கேட்கக்கூடியவங்க இந்த ஒன் பிளஸ் 9R நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். இதுல உங்களுக்கு கேமராவுக்கு 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 48 மெகா பிக்சல் அந்த பிரைமரி கேமரால OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இதுலயும் இருக்கு. மற்றபடி அது கூடவே இதுல 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 5 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரி 4 கேமரா ரியர் சைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு டீசென்டான செல்ஃபி கேமரா இந்த ஒன் பிளஸ் 9R நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுல பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்டிராகன் 870க்கான ஒரு நல்ல பீக்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பர்ஃபார்மன்ஸை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு நல்ல கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போனில் கிடைக்கும். அது போக 120Hzக்கான ஃப்ளூயிட் ஆமலோட் டிஸ்பிளே, 4500mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஒன் பிளஸ் 9R அப்படின்ற ஸ்மார்ட் போன் 8+128GBக்கான வேரியன்ட் 37K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 37000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒன் பிளஸ் மாதிரியான பிராண்டு கிட்டே இருந்து ஒரு பெஸ்டான கேமரா அண்ட் பெஸ்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் பிளஸ் 9R இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலையுமே நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸாக தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் இருந்துச்சு. அண்ட் கேமரானு பார்க்கும்போது ரியர் கேமரா அவுட்புட் பேக் சைட் கேமராவில் கண்டிப்பாக ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் செல்ஃபி கேமரான்னு வரும்போது எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதனுடைய செல்ஃபி கேமரா அவுட்புட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டான செல்ஃபி கேமரா அவுட்புட்ஸ் தான் கொடுக்கும். பட் அது எனக்கு பத்தாது, இன்னும் எனக்கு கொஞ்சம் பெட்டரான செல்ஃபி கேமரா அவுட்புட் வேணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸ் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், பட் எனக்கு செல்ஃபி கேமரா ஒரு பெஸ்ட்டான செல்ஃபி கேமரா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதே சமயம் ரியல் சைட் கேமராவும் எனக்கு ஒரு பெஸ்ட்டான ரியல் சைட் கேமரா இருக்கணும். ஸோ ஓவரால் ஒரு கேமரா சென்ட்ரிக்காக எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் உடைய சாம்சங் கேலக்ஸி S20 FE அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பியூர்லி கேமராவுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். உங்களுக்கு ரியல் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா 12 MP கேமரா, இதில் OIS சப்போர்ட் இருக்கு. அது போக 12 MP அல்ட்ரா வைட் அண்ட் 3வதா 8 MP டெலி கேமரா, இதுலயுமே OIS கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி அந்த மெகா பிக்சல் நம்பர் கேமிங் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு வரல. 12 MP கேமரா கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அதனால 12 MP கேமராவா இருந்தாலும் உங்களுக்கு கேமரா அவுட்புட் இந்த ஸ்மார்ட் போன்ல ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த செல்ஃபி கேமரா அவுட்புட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா எல்லா ஸ்மார்ட் போனோடையுமே ஒரு பெஸ்டான கேமரா செல்ஃபி கேமரா அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் இந்த சாம்சங் கேலக்ஸி S20 FE. அதனால உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்கா செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் கேமரா ரெண்டுமே பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் நீங்க கன்சிடர் பண்ணலாம். மத்தபடி பர்ஃபார்மன்ஸுக்கு இதுல ஸ்னாப்டிராகன் 865 அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் மத்த ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான். பட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் மத்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் விடவுமே இதுல உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுங்க. மத்தபடி இதுல டிஸ்பிளே 120Hzக்கான சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 4500mAh பேட்டரி கெப்பாசிட்டி மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் 8+128GBக்கான வரி 40000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் இந்த மிட்ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு எனக்கு பட்ட பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.